வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் அமுத பாரதி. சில பாடல் வந்து ரெண்டு வரி மூணு வரி கேட்ட பிறகுதான் அதில் ஒரு ருசி படும். சில பாடல் ஃபர்ஸ்ட் கேட்ட உடனே அப்படியே பச்சுன்னு மனசுல ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு பாடல் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த பாடல்ல வந்து சுசீலா அம்மா வந்து நிறைய டேக் வாங்கினாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்றாங்க. சுசீலா அம்மா நிறைய டேக் வாங்கினாங்க, எல்லாரும் சரி அம்மா வந்து ஈஸியா பாடிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, சுசீலா அம்மாவோட தாய்மொழி வந்து தெலுங்கு, எல்லாரையும் தாய்மொழி தமிழ் அப்படிலாம் கிடையாது. ரொம்ப கஷ்டமான பாடலாம் கூட சுசீலா அம்மா பாடியிருக்காங்க, ரொம்ப கஷ்டமான பிரயோகம்லாம் கூட சுசீலா அம்மா பாடியிருக்காங்க. இதுல ஏன் அப்படி அவங்க நிறைய டேக் வாங்கினாலும், ஒரு டிஸ்ட் ஒன்று இருக்கு, ஒரு ஒரு கிரக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு கஷ்டமான ஒரு பகுதி இருக்கு. அது மிகப்பெரிய கஷ்டம் இல்லை, ஆனால் ஜஸ்ட் லைக் அப்படி ஏமாத்திரும். அந்த இடத்துல தான் ரீடேக் வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அது என்ன பாடல்னா, இதயத்தில் நீ அப்படிங்கிற திரைப்படத்துல வந்த சித்திர பூவிழி வாசலிலே வந்து யார் நின்றவர் அந்த பாட்டை தான் இப்ப பேச போறோம். இந்த பாடல் முகப்பேசையில பாத்தீங்கன்னா அந்த பெல்ஸ் வர்ற மாதிரி சந்தூர்ல டென்னு வரும், வேற ஒன்றும் பெரிய துவக்கம் இருக்காது. உடனே எல்லாரும் சிரியமா பாடுற மாதிரி தான் ஆரம்பிக்கிற மாதிரி தான் இருக்கும். சித்திரப்பு விழிவாசலிலே வந்து யா நின்றவரும், இந்த கட்டுக்கரும்பினை தொட்டு குழைந்திட யார் வந்தவரோ, யார் நின்றவரோ, யார் வந்தவரோ அப்படி முடியும். அதுக்கப்புறம் பீஜம்லாம் பார்த்தா சிம்பிளா இருக்கும். இது ஏன் அந்த அளவுக்கு லாஜிக்கா பண்ணியிருக்காங்கன்னா, ரெண்டு பெண்கள், உன் மனசுல யார் இருக்கிறது, அவர் எப்பேற்பட்டவர், அவர் இப்படி இருப்பாரா அப்படி இருப்பாரான்னு ஒரு தோழி வந்து கிண்டல் பண்ற மாதிரியும், அவர் நீ செய்ய நினைக்க மாதிரி இப்படி இருக்க மாட்டாரு அப்படி இருப்பாரு இப்படி இருப்பான்னு நாயகி சொல்ற மாதிரியும் எடுக்கிறதுனால அங்க மிகப்பெரிய ஒரு ஆடம்பரமான இசை கருவிகள் வந்து வாசிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க ஒரு தனிப்பட்ட ஒரு தோப்பு பகுதியில் இருந்துட்டு ஒருத்தர் ஒருத்தர் கிண்டல் பண்ணி பாடுற மாதிரியும் அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியும் இருக்கும். அதனால சிம்பிளிஃபை பண்ணியிருப்பாங்க. இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் கவிதையும் அந்த கவிதையை பாடுகின்ற இரண்டு பெண் குரல்களும் தான் அற்புதமான ஒரு டாமினேஷன் பண்ணும். அந்த மேன்லின் சந்தூர்லாம் சேர்த்து அந்த பெல் சொல்ற மாதிரி அழகா எப்படின்னா அந்த பெல் சவுண்ட், அதுக்கப்புறம் அந்த ஆன்சர் சொல்ற மாதிரி ஃப்ளூட் வரும். பூ விழிவாசலிலே வந்து யார் நின்றவரோ, இந்த கட்டுக்கரும்பினை தொட்டு குழைந்திர யார் வந்தவரோ, யார் நின்றவரோ, யார் வந்தவரோ அப்படி முடிஞ்சோடனே மறுபடி ஒரு சின்ன பிட் வரும். தென்றல் அழைத்து வர தங்க தேரினில் வந்தாரே, தென்றல் அழைத்து வர தங்க தேரினில் வந்தாரே, புன்னகை மின்னில வந்து அருகினில் நின்றவர் என்னவரே, இடம் தந்த என் மன்னவரே, சித்திரப்பு விழிவாசலிலே அவர்தான் நின்றவரே, இந்த கட்டுக்கரும்பினை தொட்டு குழைந்தவர் தான் என்னவரே, யா நின்றவரோ அவர்தான் என்னவரே. இந்த போர்ஷன்ல தான் சுசீலா அம்மாவுக்கு கஷ்டமா இருக்கும். எந்த பாடகருக்கும் உன்னகை மின்னில வந்து அருகினில் நின்றவர் என்னவரே, தன்னினா இந்த போர்ஷன் பாடுறது கஷ்டம். ஏன்னா உன்னகை மின்னில வந்து அரு மேல போயிடும், அது ரொம்ப கரெக்டா சட்டிலா பாடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏத்தணும். இந்த இடம் வந்து எந்த பாடகர் பாடினாலும் பயிற்சி எடுத்தாலும் அந்த இடம் பாட முடியும். தண்ணீர தின்னன தண்ணீர நீர தண்ணீர நீர தண்ணி, அது மேலே போய் மேலே போய் மறுபடி கீழே வந்து கன்வின்சிங்காக வர்ற இடம் ரொம்ப அழகா இருக்கும். சுசீலா அம்மா இந்த போர்ஷன் தான் எடுத்திருப்பாங்க. இந்த போர்ஷன் தான் அவங்க கொஞ்சம் சிரமப்பட்டிருக்கணும். யார் பாடினாலும் சிரமப்பட்டு தான் அதை பண்ணியிருப்பாங்க. எல்லாரையும் சரியம்மா எளிதாக பாடிட்டாங்க, அவங்களுக்கு தாய்மொழி தமிழ் அப்படிங்கிறது இல்லை. எல்லாரையும் சரியம்மா கொடுத்த போர்ஷன் வந்து ஓரளவு பாடிடலாம். சுசீலா அம்மாவுக்கு வந்த போர்ஷன் வந்து அதை விட கொஞ்சம் நுணுக்கமானது, அதாவது அதிக டேக் ஆகுது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. பீஜம் வந்து முழுக்க டாமினேட் பண்ணதுன்னா ஃப்ளூட் நஞ்சப்பா அவர்கள் தான். அந்த ஃப்ளூட் அழகா அது பண்ண ஒரு சின்ன பில்ஸ் கொடுத்து அப்படி சரண ஆரம்பிக்கும்.
பட்டழகில் கவி கம்பன் மகளுடன் ஒட்டி இருந்தவரோ, இந்த பட்டு உடலினை தொட்டனைக்கும் கலை கற்று தெளிந்தவரோ, உனை மட்டும் அருகினில் வைத்து தினம் தினம் சுற்றி வருபவரோ, நீ கத்து கொடுத்ததை ஒத்திகை பார்த்திடும் முத்தமிழ் வித்தகரோ, கலை மட்டும் அறிந்தவரோ காதல் மட்டும் தெரிந்தவரோ, சித்திரப்பு விழி வாசலிலே வந்து யார் நின்றவரோ, இந்த கட்டுக்கரும்பினை தொட்டு குழைந்திட யார் வந்தவரோ. அப்படி முடியும். இதுல என்ன கவிஞருடையது, கவிஞர் மாயவநாதன் அப்படின்னு ஒரு கவிஞர், அவர்லாம் ரொம்ப நாள் இருந்திருந்தாருன்னா, அதே மாதிரி பட்டுக்கோட்டையும் ரொம்ப இளம் வயசுலயே இறந்து போயிட்டாங்க. இந்த பட்டுக்கோட்டை இந்த மாயவநாதன்லாம் இன்னும் கொஞ்ச நாள் இருந்தாங்கன்னாக்கா கண்ணதாசன் வாலியர்கள்லாம் பயங்கர டஃப் கொடுத்துருப்பாங்க. அது உண்மை, அவங்களுக்கும் நல்ல தரமான கவிதைகள் வந்துச்சு. அந்த டஃப் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் அதை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வாலி அவர்களும் கண்ணதாசன் அவர்களும் இன்னும் தரமா பாடல்கள் கொடுத்துருப்பாங்க. ஆகவே தமிழ் ரசிகர்களுக்கு மாயவநாதன் பட்டுக்கோட்டையார் போன்றவர்கள் இளம் வயதில இருந்தது ஒரு இழப்பு தான் சொல்லணும். இதுல என்ன இருக்காரு பாருங்க, கட்டழகில் கவி கம்பன் மகனுடன் ஒட்டி இருந்தவரோனா, கம்பனுடைய மகன் அம்பிகாபதி ரொம்ப அழகானவன், ரொம்ப கட்டுடலானவன், அவனுக்கு இணைய அவன் கூட ஒட்டி இருந்த அளவுக்கு அழகானவரா அப்படிங்கிற விஷயம். கட்டழகில் கவி கம்பன் மகனுடன் ஒட்டி இருந்தவரும், இந்த பட்டு உடலினை தொட்டணைக்கும் கலை கற்று தெளிந்தவரும், இந்த பட்டு உடலினை தொட்டு அணைக்கும் கலை கற்று அதை கத்துட்டு அதுக்காக அதுலயும் தெளிவடைஞ்சிடலாம், கற்று தெளிந்தவரும், உனை மட்டும் அருகினில் வைத்து தினம் தினம் சுற்றி வருபவரும்னு சொல்லிட்டு, நீ கற்றுக் கொடுத்ததை ஒத்திகை பார்த்திடும் முத்தமிழ் வித்தகரும், அப்புறம் கடைசியில என்ன சொல்றான்னா, கலை முற்றும் அறிந்தவரோ காதல் மட்டும் தெரிந்தவரோ அப்படின்னு. கலை முற்றும் அறிந்தவரோனா அது வந்து ரொம்ப அதிக பிரசங்கி, அந்த விஷயத்துல அந்த ரொம்ப ஈடுபடுவான், இதே வேலையா இருப்பான். ஆனா பெண்களுக்கு கன்னித்தன்மை எவ்வளவு முக்கியமோ அதே போல ஆண்களுக்கும் அவங்க வந்து வேற ஒரு பெண்கள் கூட தொடர்பு இல்லாம இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த, கலை முற்றும் அறிந்தவரோ காதல் மட்டும் தெரிந்தவரோ அப்படிங்கிற வார்த்தைகளை ரொம்ப அழகா பண்ணியிருப்பாரு மாயவநாதன். மறுபடியும் அந்த பல்லை சின்னதா வந்து முடிஞ்சிடும். அதுக்கு சுசிலாமா பாடுற விஷயம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த இடையை செய்யும் அதே இடையை செய்ய மாதிரி தான் இருக்கும். அந்த ஃப்ளூட் தான் ஃபுல் டாமினேஷன். முடிஞ்சோட சுசிலாமா எடுப்பாங்க. வண்ணக்கரு விழி தண்ணில் வரும் விழி என்று அழைப்பதுவோ, பசும் பொன்னில் கூறியதை கண்ணன் என பெயர் சொல்லி துதிப்பதுவோ, ஒளி மின்னி வரும் இரு கண்ணசைவில் கவி மன்னவர் என்பதுவோ, இல்லை தன்னை கொடுத்தனை தண்ணில் மறைத்தவர் வண்ண போது மலரே, அவர் நெஞ்ச மலரணையே மனம் எங்கும் நிறைந்தவரே. ஓ சித்திரப்பூ விழிவாசலிலே அவர் தான் நின்றவரே, இந்த கட்டுக்கரும்பினை தொட்டு குழைத்தவர் தான் நின்றவரே, யா நின்றவரோ அவர் தான் நின்றவரே. அப்படி முடியும் அந்த பாடல். இந்த பாடல் ஆரம்பத்திலே மாயவநாதன் தன் தோழியோட அழக வர்ணிச்சு, இப்பேற்பட்ட அழகியோடைய கண்ணுல யார் வந்து நின்னவன், இந்த பெண்களோட கண்ணுல கரகடனை போற வர்றவன்லாம் பாசிங் க்ளோட்ஸ் மாதிரி போயிட்டு இருக்கும், யாராவது ஒருத்தன் தான் வந்து அந்த கண்ணு வந்து நின்றுடுவான் அப்படின்னு நின்று மனசுக்குள்ள போறவன் சொல்றாரு. சொல்ற சித்திர பூவிழி வாசலிலே, சித்திரம் போல இருக்கின்ற அந்த பூவிழி வாசலிலே வந்து யார் நின்றவரோ, அப்படி வந்து நின்னவன் யாரு, இந்த கட்டுக்கரும்பினை தொட்டு குழைந்திட யார் வந்தவரோ. இது என்னன்னா, கட்டுக்கரும்புனா ஒத்த கரும்பு இல்ல, கட்டு ஒரு கட்டு கரும்பு அப்படின்னு எடுத்துக்கலாம், கட்டுடலான கரும்பு போன்றவள், இந்த கட்டு கரும்பினை தொட்டு குழைந்திட யார் வந்தவரோ. அது தொட்டு குழைந்திரனா என்ன, பெண்களிடம் எப்போதுமே ஆண்கள் குறைவார்கள், எப்பேற்பட்ட மாவீரன் போர்க்களத்தை ஜெயிச்சிடுவான், ஆனா பெண்கள்கிட்ட வரும்போது அப்படியே பம்மிடுவான். அதனால நிறைய சேல்ஸ் விஷயங்கள்லாம் கூட வரும்போது வர்றவங்க என்ன பண்ணுவாங்க, மேடம் இதை எடுத்துக்கலாமா அதை எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குறைவானுங்க, அதை இந்த காலத்து ஜொல்லுறான்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெண்கள்ட்ட குழைவார்கள் அப்படிங்கறதுதான், இந்த கட்டு கரும்பினை தொட்டு குழைந்திட யார் வந்தவரோ அப்படின்னு எதிர்ப்பாரு. இதெல்லாம் வந்து இதை கேட்டுட்டு தான் கவியரசர் கண்ணதாசனே எம்எஸ்விட்ட கேட்டாராம், இந்த பாடல்ல என்ன விசு, இது வந்து மெட்டு போட்டி போட்டு அவர் எழுதினாரா இல்ல அவர் எழுதுறதுக்கு நீ மெட்டு போட்டியா,
ஏன் அப்படின்னு கேட்டா அவ்வளோ அழகா எழுதிடலாம், அதுக்கப்புறம் நம்ம மெட்டு போடலாம். ஆனா மெட்டுக்குள்ள இந்த மாதிரி கட்டுக்கோப்பான வார்த்தைகளை வச்சு எழுதுற கவிஞன் வந்து மிகப்பெரியவர். அந்த மாயவநாதனுடைய போட்டோஸ் கூட நிறைய இல்லை, ஒன்னு ரெண்டு தான் இருக்கு. கொஞ்சம் கோபக்காரன்னு சொல்லுவாங்க, ரொம்ப அந்த கருத்து சரி உள்ளவன், அந்த ஸ்டஃப் உள்ளவன்ட்ட கோபம் இருக்கும். அது ரொம்ப நாள் இல்லை, ஒரு அந்த அந்த கோபத்திலேயே வந்து உடம்பு கெட்டு போச்சா என்னன்னு தெரியாது. இந்த மறக்க முடியுமாங்கிற பாடத்துல காகித ஓடும் கடலை மீது பாட்டு எழுத வந்தார். அவர் என்ன பண்ணார், மாயவநாதன் மாயவநாதன் சொல்லி சொல்லி அவர் பேரை சொல்லியே அவரை கிண்டல் பண்ணதுனால ராமமூர்த்திட்ட கோச்சிட்டு பட்டாரு. அதுக்கப்புறம் கலைஞர் அந்த பாட்டை எழுதுனார்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மாயவநாதன் ரொம்ப அற்புதமான கவிஞர். இப்ப காட்சிக்கு போனோம், அதுக்கு மேல இந்த பாட்டை கேளு. காட்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த பாட்டுல வந்து தேவிகா அம்மா ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்னு. தேவிகா அம்மா எப்பயுமே அழகுதான், ஒவ்வொரு மேக்கப்ல ஒவ்வொரு ஹேர் ட்ரெஸ்ல ஒவ்வொரு பொட்டு வைக்கிற அந்த விஷயங்கள்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முகம் மாறும். ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், மனநிலைக்கு ஏற்றபடி, சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு ஏத்த மாதிரி, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, அந்த நெருக்கடிக்கு ஏத்த மாதிரி ரொம்ப ரிலாக்ஸா இருந்த அந்த முகம் ஒரு மந்தகாசமா இருக்கும். அதே மாதிரிதான் பாடகைகளுக்கும், சுசிலா அம்மா கூட ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு மாதிரி குரல் இருக்கும். அந்த குரல் வந்து இனிமையா தான் இருக்கும், ஆனா அன்னைக்கு எந்த மூட்ல இருக்காங்க அல்லது அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க அதெல்லாம் சேர்த்துதான் அந்த பாட்டுல வரும். இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா, ரெண்டே பேரும் அந்த அந்த ஒரு மேடான அந்த கரையில வந்து அப்படியே சில்ல விட்டு மாதிரி ரெண்டு தோழிகள் விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த பீஜம் வரும்போதெல்லாம், அந்த ஃப்ரூட் வரும்போதெல்லாம் அது நடக்கும். ரொம்ப ரசிக்கக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா, கலை முற்றும் அறிந்தவரோ அப்படின்னு அப்ப அப்படிம்பாங்க, காதல் மட்டும் தெரிந்தவரோன்னு ஆமான்னு சொல்லிட்டு லேசா சிரிப்பாங்க. அந்த இடம் வந்து ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கும். அது அப்பயும் சரி இப்பயும் சரி யார் பார்த்தாலும் ஒரு மயக்கம் தர்ற மாதிரி ஒரு காட்சி அந்த காட்சி. தேவிகா அம்மா ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பாங்க, அவங்க கூட மாதவி அப்படிங்கிற அந்த நடிகையும் ரொம்ப அழகாக பாடியிருப்பாங்க. இன்னொன்று குறிப்பிட்டு சொல்லணும்னா, எப்பவுமே சுசிலா அம்மாவும் எல்லாரையும் சரியும் பாடும்போது சுசிலா அம்மாவோட வாய்ஸ் அப்படியே தேன் மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், எல்லாரையும் சரியாம்மா கொஞ்சம் அது வேற மாதிரி வெரைட்டியில அப்படி இருக்கும். ஆனால் இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் சரி அம்மாவும் ரொம்ப அழகாக குழஞ்சி அழகாக பாடியிருப்பாங்க, அது ரொம்ப மெனக்கிட்டு அவங்க கூட பாடியிருப்பாங்க. சுசிலா அம்மாவுக்கு வந்த போர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் இது அதி அற்புதமான, மனதில் என்றுமே நிலைக்கக்கூடிய, மிக குறைந்த கருவிகளை கொண்டு இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா சித்திக்கு தான் போட்டிருப்பாங்க. ஏன்னா அந்த பொண்ணு பாடும்போது ஏதாவது தானம் வேணுங்கிறதுல சித்திரப்பூ விழிவாசலிலே வந்து இப்படி போகும், அந்த சித்திக்கை பாட்டு முழுக்க வரும். அது ஒரு அற்புதமான ஒரு கண்டுபிடிப்பு. இப்படித்தான் இந்த பாடல் வந்து இன்றளவும் காற்றில் சுற்றி சுழன்று கொண்டிருக்கிறது. இப்பேற்பட்ட பாடலின் சில ரசனைகளையும் அந்த கவிஞர் மாயவநாதனை பற்றியும் இசையமைத்த விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களையும் பாடிய எல்ஆர் ஈஸ்வரி சுசிலா அம்மா இவர்களை பற்றியும் உங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நான் மிகவும் மகிழ்கிறேன். மீண்டும் வேறொரு காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அலையோசை அமுத பாரதி. நன்றி, வணக்கம்.